அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். நிறைய பேருக்கு ஆண் உறுப்புல சின்ன சின்னதா கொப்புள மாதிரி வரும், மறையும், திரும்ப வரும், திரும்ப மறையும். ஒரு சிலருக்கு எரிச்சல் வலி இருக்கும், ஒரு சிலருக்கு அரிப்பு இருக்கும், ஒரு சிலருக்கு தண்ணி மாதிரி கசிவு இருக்கும், ஒரு சிலருக்கு சீழ் மாதிரி கூட இருக்கலாம். அவங்களுக்கு ஹெர்பிஸ் சிம்ப்ளக்ஸ் வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெனிட்டல் ஹெர்பிஸ் வந்து இருக்கலாம். இந்த ஹெர்பிஸ் சிம்ப்ளக்ஸ் வைரஸ்ல வந்து ரெண்டு டைப் இருக்கு, ஹெர்பிஸ் சிம்ப்ளக்ஸ் வைரஸ் டைப் 1, ஹெர்பிஸ் சிம்ப்ளக்ஸ் வைரஸ் டைப் 2 அப்படின்ட்டு. இது ஒரு பால்வினை நோய், அதாவது பாதுகாப்பற்ற உடலுறவு வச்சா அவங்களுக்கு ஹெர்பிஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. HSV பாதிக்கப்பட்ட நபர் கூட காண்டம் யூஸ் பண்ணாம செக்ஸ் வைக்கும் பொழுது அவங்களுக்கு இந்த ஹெர்பிஸ் சிம்ப்ளக்ஸ் வைரஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. பொதுவா பெண்களுக்கு வந்து இதுக்கான அறிகுறிகள் வந்து ரொம்ப ரேரா தான் இருக்கும். அதனால அவங்க என்ன நினைப்பாங்க, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு அவங்க நினைச்சுப்பாங்க. அந்த பாதிக்கப்பட்ட பெண் கூட ஒரு ஆண் வந்து செக்ஸ் வைக்கும் பொழுது ஆணுக்கு ஈஸியா அந்த ஹெர்பிஸ் சிம்ப்ளக்ஸ் வைரஸ் பரவிடும். அதே மாதிரிதான் பாதிக்கப்பட்ட ஆண் ஒரு பெண் கூட செக்ஸ் வச்சாலும் அந்த பெண்ணுக்கு இந்த HSV பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. அதனால தெரியாத நபர்கள் கூட எந்த காரணம் முன்னிட்டும் செக்ஸ் வைக்க கூடாது, பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வைக்கக்கூடாது. ஜெனிட்டல் ஹெர்பிஸ்னுடைய சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நிறைய பேருக்கு HSV இருக்கிற அறிகுறியே இருக்காது. அவங்கள வந்து கேரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து தெரிஞ்ச நபரோ தெரியாத நபர்கள் கூடவோ காண்டம் யூஸ் பண்ணாம செக்ஸ் வச்சு அடுத்தவங்களுக்கும் பரப்பிடுவாங்க. இந்த நோய் இருக்கு அப்படின்னா நோய் தொற்று ஏற்பட்ட 2 வாரத்துக்குள்ள ஆண் குறியிலேயோ அல்லது பெண் குறியிலேயோ சின்ன சின்ன கொப்புளம் மாதிரியோ கட்டி மாதிரியோ வரலாம். அந்த கட்டி உடஞ்சி புண்ணு மாதிரி ஆகும். இந்த புண்ணு வந்து ஆரம்பத்துல சீக்கிரம் ஆறிடும், ஆனா அதுக்கப்புறம் வார வாரமோ மாசா மாசமோ அதே மாதிரி கொப்புளம் வந்து வந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு ஆணுறுப்புலையோ பெண்ணுறுப்புலையோ அரிப்பு, எரிச்சல், வலி, வீக்கம், ஒரு மாதிரி இரிட்டேஷன், அன்இீசினஸ், செவந்து போறது, இதெல்லாம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். HSV வந்துச்சுன்னா அது சரியாகிறதுக்கு மாசம் வருஷ கணக்கு கூட ஆகலாம். சோ அந்த HSV நமக்கு வராம இருக்கணும் அப்படின்னா நாம தெரியாத நபர்கள் கூட காண்டம் யூஸ் பண்ணாம செக்ஸ் வைக்கிறத அவாய்ட் பண்ணிடுறது பெஸ்ட். ஹெர்பிஸ் சிம்ப்ளக்ஸ் வைரஸ்க்கு, ஜெனிட்டல் ஹெர்பிஸ்க்கு சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டியூஷனல் ஹோமியோபதிக் ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா பாடியில இம்யூனிட்டி வந்து நல்லா ரைஸ் ஆகி அந்த சிம்டம்ஸ் வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. சோ ஜெனிட்டல் ஹெர்பிஸ் இருக்கு அப்படின்னா நீங்க தயங்காம சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டியூஷனல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மகிழ்வுடன் வாழ வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.